புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பக்கம் 259 பாஸ்டர் ரசல் அவர்களின் பதில்கள். தலைப்பு: காலம் குறைவாக இருக்கையில் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்வியின் அளவு. கேள்வியின் 4. 1910 இக்காலத்திற்கும் உபச்சிரவ காலத்திற்கும் இடையிலான காலம் குறைவாய் இருக்கின்றது என்பதை அறிந்திருக்கும் நிலைமையிலும் இன்னுமாக எந்த விதமான மேற்கல்வியிலும் தேவன் மீது நம்பிக்கையின்மை ஏற்படுவதற்கு, வேதத்தின் மீது சந்தேகம் ஏற்படுவதற்கு, எதிர்ப்பதற்கு ஏதுவான இயல்பு உருவாகிவிடும் நிலைமையிலும் சத்தியத்தில் உள்ள ஜனங்கள், அதாவது வேதமானவர்கள், எந்த மட்டிலும் தங்கள் பிள்ளைகளை கல்வி கற்க வைக்க வேண்டும். இசைக்கலையின் அடிப்படைகளை கற்பிப்பதற்கு நீங்கள் பரிந்துரைக்கிறீர்களா? பதில்: என் அருமையான நண்பர்களே, பெரும்பான்மையான பிள்ளைகள் பொது கல்வி படிப்பை தாண்டி அல்லது இதற்கும் அதிகமாய் தாண்டி செல்லாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்பது என் கருத்தாய் இருக்கின்றது. உண்மையில் ஏதேனும் நன்மையை உண்டு பண்ணும் விதத்தில் உள்ள எந்த ஒரு கல்லூரியையும் நான் அறியேன். இந்தியாவிலிருந்து வந்திருந்த ஓர் இளைஞனை குறித்து நான் உங்களுக்கு கூற வேண்டும். அந்த இளைஞனின் தகப்பன் இந்தியாவை சேர்ந்தவரும் கிறிஸ்தவத்தை நேசித்தவரும் ஆவார். மேலும் அந்த இளைஞனுடைய வாக்கின்படி அவரது தந்தை ஓர் உண்மையுள்ள கிறிஸ்தவன் ஆவார். மேலும் இந்த இளைஞன் அமெரிக்காவிற்கு வந்து தனது படிப்பை படிக்க மிகவும் ஆசை கொண்டிருந்தார். அவரது தந்தைக்கு இந்தியாவில் உள்ள மெத்தடிஸ்ட் சபை மிஷனுடன் தொடர்பு இருந்தது. இந்த இளைஞன் இங்குள்ள மெத்தடிஸ்ட் கல்லூரியில் சேர்ந்தார். படிப்பை படித்துக் கொண்டிருந்த 4 வருடங்களில் அந்த இளைஞன் தனது கிறிஸ்தவத்தின் ஒவ்வொரு காரியத்தினையும் இழந்து போனான். வேதத்தின் மீதான தன் ஒவ்வொரு விசுவாசத்தையும் இழந்து போனான். மெத்தடிஸ்ட் கல்லூரியில் படிப்பை முடித்த போதோ வேதத்தை சந்தேகிக்கிறவனாய் முற்றிலும் ஓர் அவிஸ்வாசியாய் வெளியேறினான். பிற்பாடு ஒருமுறை இந்த இளைஞனை வேதமானவர்களில் ஒருவர் சந்தித்தார் மற்றும் வேத மாநாடுகள் ஒன்றில் கலந்து கொள்ளுமாறு இளைஞன் அழைக்கப்பட்டான். தன்னிடம் பணம் இல்லை என்று இளைஞன் கூறியுள்ளான். அச்சகோதரர்கள் இளைஞனின் மாநாட்டிற்கு வருவதற்கான பயண செலவுக்கு பணம் கொடுத்திருக்கின்றனர். இளைஞன் மாநாட்டில் கலந்து கொண்டான் மற்றும் மிகவும் கவரப்பட்டிருக்கின்றான். ஆனால் இளைஞன் முழுமையாய் திருப்தியாகிடவில்லை. காரணம், அந்த அளவுக்கு தன் விசுவாசத்தினை இளைஞன் இழந்து போயிருந்தான். இளைஞன் இன்னுமாக படிக்க வேண்டும் என்றும் வேதாகம பாடங்களினுடைய 6 தொகுதிகளையும் வாசித்திட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது. இளைஞன் 6 தொகுதிகளையும் வாசித்தான் மற்றும் வாசித்து முடிக்கையில் தான் மறுபடியுமாக தேவனையும் வேதாகமத்தையும் கண்டுபிடித்ததற்காகவும் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக பெற்றதற்காகவும் கலி கூறுவதாக தெரிவித்தான். இளைஞன் இந்தியாவிற்கு திரும்பி போய் அங்கு கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றான். உண்மையான கண்ணோட்டத்திலிருந்து அவரை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் நான் அன்பு கூர்ந்திடும் எந்த பிள்ளையையும் இழக்க நான் தயாராக இல்லை. என்னுடைய எந்த பிள்ளையையும் நான் அன்பு கூர்ந்திடுவேன். ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளையை அன்பு கூர்ந்திட வேண்டும். பிள்ளை பெற்றிருக்கும் சிறந்த காரியமாகிய அவனது விசுவாசத்தை இழந்து போக செய்திடும் எதையும் பிள்ளைக்கு செய்திட நான் விரும்ப மாட்டேன். என்னுடைய பிள்ளை உயர்நிலை பள்ளிக்கு கூட செல்வதற்கு நான் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன். ஏனெனில் கல்லூரிகளில் மாத்திரமில்லாமல் சாதாரண உயர்நிலை பள்ளியிலும் கூட இப்பொழுதெல்லாம் வேத விமர்சனங்கள் காணப்படுகின்றது. மனுஷன் குரங்காயிருந்தான், பின்னர் அவனுக்கு வால் போய்விட்டது என்பது போன்றவைகள் அறிவியல் பாடநூல்கள் என்று அழைக்கப்படும் புத்தகங்களில் காணப்படுகின்றது. இசை கற்கும் விஷயமானது பெற்றோரின் சூழ்நிலையினையும் பிள்ளையினுடைய திறமையையும் சார்ந்துள்ளது என்று நான் எண்ணிடுவேன். பிள்ளைக்கு இசைப்படுத்த திறமை இல்லையெனில் அப்பிள்ளையை இசை கற்க வைக்க முயற்சிப்பது என்பது நேரத்தை வீணடிப்பதாக இருக்கும். ஆனால் ஒருவேளை பிள்ளைக்கு இசை கடத்த விஷயங்களில் நல்ல திறமைகள் இருக்குமானால் மேலாக இசை விஷயத்தில் அதிகம் கற்றுக் கொடுக்கப்படுவது தகுதியாய் இருக்குமா இல்லையா என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும்
திறமை இருக்கும் காரியமானது பிள்ளைக்கு இசைப்படுத்த அடிப்படைகளையாகிலும் கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்ற காரணமாயிருக்கும். ஆனால் ஒருவேளை பிள்ளைக்கு இசையில் உண்மையாய் திறமை இருக்குமானால், மற்றும் நீங்களும் அடிப்படைகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள் என்றால் பிள்ளையின் திறமையானது நீதியை பார்த்துக் கொள்ளும். அநேகம் ஜனங்களின் பிரச்சனை என்னவெனில், அவர்களிடம் டாலண்ட் அல்லது திறமை ஏதும் இருப்பதில்லை. மேலும் திறமையை உற்பத்தி செய்வது என்பது மிகவும் பயிற்சி எடுக்கப்பட வேண்டிய காரியமாய் இருக்கும். மற்றும் இப்படி பயிற்சி எடுப்பது பெரும்பாலும் அயலார்களுக்கு மிகவும் தொந்தரவாகும் இருக்கும். ஆமென்.